நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற வரலாற்று நாயகன் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு தலைவர் பொறுப்பினை ஏற்று நமக்கெல்லாம் தலைமை தாங்கவும் வழிகாட்டவும் அறிவுரை வழங்கவும் இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்புரையாற்றுவார்கள். பொதுச் செயலாளர் இன்னமான பேராசிரியர் பெருந்தகவர்களே, போட்டியின்றி ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கழக பொருளாளர் துரைமுருகன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, துரைசாமி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி அவர்களே, தலைமை கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, கழகத்தின் இதயமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, தலைவர் கலைஞர் அவர்களே என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த நினைப்போடு இந்த மேடையில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேருண்மையை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது, அவரை போல் மொழியை ஆள தெரியாது, ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். இது பெரியார் அண்ணா வழியாக எனக்குள் விதைத்திருக்கக்கூடிய விதை. இன்று நம்மிடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றாலும் தலைவருடைய கொள்கை தெய்வம் நம்மிடத்தில் இருக்கிறது. நம் உயிரும் உயிர் மூச்சும் இருக்கும் வரை தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருக்கும். தலைவர் கலைஞரின் கொள்கை தீபம் நம் கையில் இருப்பது, முப்படையும் நம் கையில் இருப்பது போன்ற அந்த உணர்வை நாம் பெறுகிறோம், அதற்கு சமமாக இருக்கும். அந்த முப்படை நம்மிடம் இருக்கிறது என்ற தைரியத்தில் துணிச்சலில் இந்த தலைவர் பொறுப்பை உங்கள் அன்போடு ஆதரவோடு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நான் வாழ்ந்ததாக தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டி எழுதினார்கள்.
உழைப்பு 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 என்று எனது பெயருக்கு விளக்கமும் சொல்லி உச்சி முகர்ந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வார்த்தைக்கு உதாரணமானவனாக என் வாழ்நாள் முழுவதும் உழைப்பு 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 என்றுதான் நான் வாழ்வேன். என்னை விட கழகம் பெரிது என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில் சொல்லுகிறேன், நானும் சொல்லுகிறேன், என்னை விட கழகம் பெரிது. திராவிட முன்னேற்ற கழகம்தான் எந்த தனி மனிதனையும் விட பெரிது. உதயசூரியன் சின்னம்தான் எந்த தனி மனிதனையும் விட பெரிது. கருப்பு சிவப்பு என்ற அந்த இருவண்ண கொடிதான் எந்த பெரிய மனிதனை விட பெரியது. இந்த மேடையில் இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரே ஒரு குறைதான், இந்த காட்சியை பார்க்க தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லையே என்கிற குறைதான். அவரோடு நான் இருந்தவன். இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த கட்டத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். வாழும் திராவிட தூணாக நம்முடைய பேராசிரியர் இருக்கிறார்கள். இன்றைக்கு தளபதி அவர்களுக்கு எனக்கு உறுப்புகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்க அண்ணனாக இருக்கிறேன். பேராசிரியர் தான் என்னுடைய உடன்பிறப்பு அண்ணன் என்று பலமுறை தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு, எனவே எனக்கு பேராசிரியர் அவர்கள் பெரியப்பா. அப்பா இல்லை என்னாலும் பெரியப்பா இங்க இருக்கிறார். அப்பாவுக்கு முன்பே என்னை தலைவராக முன்மொழிந்தவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள். ஆக அப்பாவுக்கு முன்பே என்னை வழிபடிந்தவர் என்னுடைய பெரியப்பா. அப்பாவிட நல்ல பேர் வாங்குவது 100 மடங்கு சிரமம் என்றால், பொருளில்லாருக்கு பெரியப்பாவிட நல்ல பேர் வாங்குவது 200 மடங்கு எனக்கு நன்றாக தெரியும். நான் நோட் அடிக்கிறது இல்ல. அடுத்த தலைவர் தலைமைக்கான தகுதி ஸ்டாலினுக்கு இல்லாதவர்கள். இந்த பொதுக்குழுல பேராசிரியர் அவர்கள், இந்த பொதுக்குழுல அந்த பேராசிரியர் இல்லாதவர்கள் தான் நிறைய பேர். தலைவராக நான் பெருமை. அந்த இருப்போரில் முதலிடம் வைப்பவர் சன். இந்த குடும்பம் அரங்கத்தில் இருக்கக்கூடியவருடைய முகத்தை நான் பார்த்தேன். என்னை பள்ளி பிள்ளையாக பார்த்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். கல்லூரி மாணவனாக பார்த்தவர்கள் இங்கு அமர்ந்தவர்களே, இந்த இயக்கத்துக்காக உங்களிடம் நான் மடியேற்றி வருகிறேன். சட்டமன்ற உறுப்பினர், மேயராக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக, படிப்படியாக பார்த்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். படிப்படியாக வளர வேண்டும் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்குவார் என்று கூறி நான் எல்லோருக்கும் நன்றி வணக்கம். கலைஞரின் மகன் என்று சொல்லிக் கொள்வதை விட தலைவர் கலைஞருடைய அந்த இருப்போரில் முதலிடம் வைப்பவர் சன் குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் எனும் 70 ஆண்டு கால வரலாற்றை நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த எதிர்காலத்தை நோக்கி உங்களிடம் தமிழினத்தையும் அழைத்துச் செல்ல நான் நினைக்கிறேன். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம் என் 4 தூண்களால் எழுப்பிய கோட்டை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சுயமரியாதை நம் முதுகெலும்பில்லாத மாநில அரசையும், சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பகுத்தறிவு சிந்தனையிலையும் சிதைக்கக்கூடிய மத்திய அரசையும் பார்க்கும்போது நமக்கெல்லாம் வேதனை தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிலவக்கூடிய அரசியல் சமூக சூழ்நிலைகள் சுயமரியாதை கொள்கைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. கல்வி, கலை, இலக்கியம், மதம் ஆகியவற்றின் அடிப்படைகளுக்கெல்லாம் மதவெறியால் அழித்த மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது.
துறை, கல்வித்துறை, மாநிலங்களில் கவர்னர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைகள் அனைத்தும் மக்களாட்சியுடைய மதச்சார்பற்ற கொள்கைகளின் மாண்பை குலைக்கக்கூடிய செயல்களாக அமைந்து கொண்டிருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் துவங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் செய்யும் தங்கள் சுயநலத்திற்காக தாரை பார்த்து மாநில மக்களுடைய நலன்கள் அனைத்தையும் காவல் கொடுத்து சுயமரியாதையை முழுவதுமாக அடகு வைத்து அண்ணா பெயரையும் தாங்கிக் கொண்டு தமிழக மக்களின் அனைத்து நலன்களையும் கூறுபட்டு பிங்கிட்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகல் கொலைகளில் அரசு என்ற பெயரால் நிலவி கொண்டிருப்பதை இதயத்தில் ரணவழியோடு நாம் இன்றைக்கு கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூக தீமைகள் அகற்றி தமிழகத்தை திருமணத்திலிருந்து விடுவிப்பதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருந்துட வேண்டும். நாட்டின் மாபெரும் ஆபத்தினால் பொறிகளே அறியாத இல்லாத பதவிகளையும் அவர்கள் அலுவலையும் மட்டுமே குறிவைத்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தை இன்று ஆட்சியாளர்கள் பற்றி நினைக்கும் போது நெஞ்சுக்குள்ளேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார். அஞ்சு அஞ்சு சாவார், அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவர்நிலை என்ற பாரதியுடைய வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. தமிழகத்தை தலைகுடிய செய்து லாபங்களை பொறுக்கிக் கொண்டு தன்மானம் இல்லாத எஞ்சியறக்கூடிய அரசியல் அவலங்களை நாம் அனைவரும் தினமும் ஏதாவது வழியில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளியில் இருக்கும் போராட்டங்களுக்கு நாம் தயாராக முன் நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கக்கூடிய குறைகள் என்ன, காலத்திற்கேற்க நாம் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன, இந்த கேள்விகள் என்னை சில நாட்கள் தூங்கிவிடவில்லை. விழித்துக் கொண்டே ஒரு கனவு கண்டேன், ஒரு அழகான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். இந்த நாளில் அந்த கனவின் சில உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நம் கழகம், நம் தமிழினம், நம் நாடு, நம் உலகம், இவை அனைத்தும் புத்தம் புதியதாய் பேரழகாய் மகிழ்ச்சியில் வாழும் கனவு. காலத்தின் மாற்றங்களுக்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ளா விலங்கோ இனமோ இந்த மண்ணில் நீடித்து நிற்பதில்லை. மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடங்கட்டும். இன்று நீங்கள் பார்க்கும் கேட்கும் முக ஸ்டாலின் ஆகிய நான் இன்று நீங்கள் பார்க்கும் கேட்கும் முக ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன். இது வேறு ஒரு நான். மீண்டும் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் கேட்கும் பார்க்கும் முக ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன். இது வேறு ஒரு நான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரபணுக்களோடு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் கனவுகளோடு இதோ உங்கள் முன்னால் பிறந்திருக்கிறேன். மட்டுமா, என்னோடு உடன்பிறப்ப போகக்கூடிய கோடிக்கணக்கான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான உடன்பாட்டுக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது புதிய நாம், அந்த அழகான எதிர்காலத்தில் நம் கழகத்தினர். யார் அந்த கழகத்தினர்? தன் சாதியே உயர்ந்தது என்று நினைப்போர் அல்ல, உலகில் பிறந்த ஒவ்வொருவரையும் தன் உடன்பிறப்பாக நினைப்போர், எளியோருக்கு கரம் கொடுப்போர், கடவுள் எதிர்ப்பாளர்கள் அல்ல, தாம் நம்பவில்லை எனினும் பிறரின் நம்பிக்கையை மதிப்போர், யார் தவறு செய்தாலும் அது நான் என்றாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போர். அந்த அழகான எதிர்காலத்தில் நம் கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன? பகுத்தறி என்பதை அறிவன குடி கொண்டு உலகை காண்பது என்பதை உரக்கச் சொல்லுதல், ஆணும் பெண்ணும் இங்கு சமம் என் மதித்தல், திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள்
சமூகங்களை பெற்றுத் தருதல், தனி மனித மற்றும் ஊடக கருத்து சுதந்திரத்தை மீட்டெடுத்தல், கருத்து சுதந்திரத்தை போற்றி பாதுகாத்தல், பிற மொழிகள் அழித்து இந்தியா முழுவதற்கும் மதச்சார பூசரணைக்கும் கட்சிகளை எதிர்த்தல், இவையெல்லாம் நீண்ட கனவினுடைய சில துகள்கள். இந்த எதிர்காலம் தூரத்தில் இல்லை, இதோ இந்த நொடியிலிருந்து மெய்ப்பட போகிறது. இந்த கனவை முழுமையாக மெய்ப்பிக்க நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதை தனி மனிதராக என்னால் செல்ல செய்ய இயலாது என்பதை நான் அறிந்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளை நீ இல்லாமல் என்னால் இந்த பெருங்கனவை மெய்ப்பிக்க முடியாது. இது என் கனவு மட்டுமல்ல, நம் கனவு, நம் கழகத்தின் கனவு, ஏன் இந்த தமிழகத்தினுடைய கனவு அதுதான். வா, என்னோடு கைகோர்க்கவா, ஒன்றாக முன்னேற மட்டுமல்ல, தேவைப்பட்டால் சில அடிகள் பின்னே வைக்க, இயற்கை பிற உயிர்களுக்காக சில அடிகள் பின்னே வைப்பது முன்னேற்றமே. வா, இந்தியா முழுவதும் காவி வண்ணம் அடிக்கிறனைக்கு மோடி அரசுக்கு பாடம் புகட்ட வா. முதுகெலும்பில்லாத இந்த அரசை, மாநில அரசை தூக்கி எறிய வா. இந்த அழகான எதிர்காலத்தை ஒன்றாக நாம் மெய்ப்பிப்போம். நான் முன்னே செல்லுகிறேன், நீங்கள் பின்னே வாருங்கள் என்று நான் அழைக்கவில்லை. நாம் அனைவரும் சேர்ந்தே செல்வோம் என்று அழைக்கிறேன். இந்த கூட்டத்தில் இருக்கும் மூத்தோர் அனைவரும் என் அண்ணன்கள், அக்காள்கள். இளையோர் அனைவரும் என் தம்பிகள், தங்கைகள். இனி இதுதான் நம்முடைய குடும்பம், இதுதான் என்னுடைய குடும்பம். தலைமை கழக நிர்வாகிகளோ, முன்னாள் அமைச்சர்களோ, மாவட்ட கழக செயலாளர்களோ, மாவட்ட கழக நிர்வாகிகளோ, வட்டக்கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக பெரு நிர்வாகிகளோ, ஏன் பதவிகள் இல்லாமல் மக்கள் பணியாற்றும் உறுப்பினர்களோ, தலைமைக்கு அனைவரும் ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் நானும் ஒரு தொண்டன், இங்கு அனைவரும் சமம். யார் பெரியவர் என்ற போட்டியில் சுயநலத்தில் கட்சியின் எதிர்காலம் குறித்தும் கவலைப்படாதவர்களாக யாரும் ஆகிவிடக்கூடாது. அதற்கு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தலைமை நிச்சயமாக இயங்கும், இயங்கும், இயங்கும். கழக தோழர்களே, இது காலத்தினுடைய பேரழைப்பு. தலைமையேற்கும் கடமையும் கட்டாயமும் நம்மை அழைக்கிறது. இந்த அழைப்பு தென்றலை தீண்ட அல்ல, இந்த அழைப்பு தென்றலை தீண்ட அல்ல, தீயை தாண்டுவதற்கு. இந்த அழைப்பு தென்றலை தீண்டுவதற்கு அல்ல, தீயை தாண்டுவதற்கு. ஓடுவோம், ஓடுவோம், வாழ்க்கை நெறிமுறைகளின் ஓரத்திற்கே ஓடுவோம். சொந்த நலன்களை மறந்து தமிழ்நாட்டின், தமிழ் மக்களின் நன்மைகளுக்காக உழைப்போம், உழைப்போம், வெற்றி அடையும் வரை உழைப்போம். உலகமே வேக்கும் சமூக நீதி கொள்கைகளின் தாய்வீடாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுயமரியாதை, பெற்றுத்தந்த சமத்துவம், இவற்றிலிருந்து நான் ஒரு நாளும் பின்வாங்க போவதில்லை. நான் சிறுவனாக இருந்தபோது பேரறிஞர் அண்ணாவின் குரலை மேடைக்கு அருகிலிருந்து ஒளி வாங்கி பிடித்து பதிவு செய்து கொண்டிருந்த போது நான் மேடையேறி பேசுவேன் என்று கனவில் கூட நினைத்தது கிடையாது. நான் இளைஞனாக இருந்தபோது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சி நடத்தக்கூடிய ஆற்றலை பார்த்து தூரத்திலிருந்து பார்த்து வியந்து கொண்டிருந்த போது என்றோ ஒரு நாள் இந்த கட்சியின் தலைமை ஏற்பேன் என்று ஒரு நாளும் எண்ணியது கிடையாது. அவர் இல்லாத எங்கள் கோபாலபுரம் வீட்டை, அவர் இல்லாத இந்த அறிவாலயத்தை,
அவர் இல்லாத இந்த மேடையை கனவில் கூட நாம் யாரும் கண்டது. இத்தனை பெரிய பொறுப்பை, 50 ஆண்டு வரலாற்றை என் சிறிய இதயத்தில் ஏற்றி வைத்துவிட்டு நம்முடைய தலைவர் ஓய்வெடுக்க சென்று விட்டார் என்று என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. என்னுள் துடிக்கும் இதயம் அவர் தந்தது. அவர் அண்ணாவிடம் வாங்கிய இதயம் அது. எதையும் தாங்கும் இதயம் இதை தாங்காதா? என் கடைசி மூச்சு உள்ள வரை, என் கடைசி இதய துடிப்பு இருக்கக்கூடிய வரை, என் உயிரினும் மேலான தமிழினமே, உனக்காக நான் உழைப்பேன், உனக்காக நான் போராடுவேன் என்ற உறுதி மொழியோடு நான் விடைபெறுகிறேன். பொருளாளர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், அவரே பேசுகிற போது சொன்னார், கால் சட்டை போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனாக என்னை அவர் பார்த்தது. அந்த காட்சிகளை எல்லாம் விவரித்து சொன்னார். ஆக அவர் என்னை தூக்கி வளர்த்தவர்களில் அவரும் ஒருவர். ஆக உங்களையெல்லாம் நம்பித்தான், இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்பித்தான், இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுடைய அவர்களுடைய உணர்வில் நம்பிக்கை வைத்துத்தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த தைரியத்தை, இந்த தெம்பை எனக்கு இப்படி வழங்கியிருப்பதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அதுவும் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். கலைஞர் தான். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.